இந்த உலகில் உள்ள பல கண்டுபிடிப்புகளுக்கு முக்கிய காரணம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே. இருப்பினும் அவர்களது ஆர்வ கோளாறினால் நடந்த சில ஆராய்ச்சிகள் இந்த பூமியையே முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அப்படிப்பட்ட மூன்று ஆபத்தான ஆராய்ச்சிகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். ஸ்டார்ஃபிஷ் பிரைம். 1962 அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆகாயத்தின் மேலே ஒரு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வெடித்தால் என்ன நடக்கும் என ஆராய விரும்பினார்கள். இதற்காக 1.4 மெகாடன் சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டினை ஜான்ஸ்டன் என்ற தீவில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் வெடிக்கச் செய்தனர். இதனால் உருவான மின்காந்த அதிர்வுகள் சுமார் 1445 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஹவாய் தீவின் தெருவிளக்குகளையும் வானில் இருந்த பல செயற்கைக்கோள்களையும் சேதமடைய செய்தது. மேலும் சூரிய வெப்பத்திலிருந்து பூமியை பாதுகாக்கும் புவிகாந்த புலத்தையும் இது அதிக அளவில் பாதித்தது. இந்த கதிர்வீச்சு முற்றிலுமாக சீராகவே 5 வருடங்கள் வரை தேவைப்பட்டுள்ளது. இதைவிட சக்தி வாய்ந்த அணுகுண்டு வெடித்திருந்தால் உருவாகும் அதிக அளவிலான கதிர்வீச்சினால் உலகம் அன்றே அழிந்திருக்குமாம். ட்ரினிட்டி டெஸ்ட். ட்ரினிட்டி டெஸ்ட் என்பது அமெரிக்க இராணுவத்தினால் முதன் முதலாக இந்த உலகில் நிகழ்த்தப்பட்ட அணுகுண்டு சோதனையாகும். இந்த சோதனையை 1945 ஜூலை மாதம் நியூ மெக்சிகோவில் உள்ள ஜோர்னாடா என்ற பாலைவனத்தில் நடத்தினர். இந்த அணுகுண்டை முழுமையாக உருவாக்குவதில் முதலில் ஆராய்ச்சியாளர்கள் சற்று யோசித்தனர். ஏனென்றால் இந்த அணுகுண்டு வெடிப்பினால் உருவாகும் அணுப்பிளவு வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் அணுவுடன் இணைந்து கட்டுப்படுத்த முடியாத தொடர்வினையை ஏற்படுத்தினால் இந்த உலகமே முற்றிலுமாக அழிந்துவிடும் என அவர்கள் எண்ணினார்கள். அதன் பின்பு இந்த அணுகுண்டு வெடிப்பு அது போன்ற எவ்வித எதிர்வினையையும் உருவாக்காது என்பதை கண்டறிந்த பின்னரே இந்த சோதனையை முற்றிலுமாக நடத்தினர். இந்த சோதனையை முடித்த அடுத்த மாதமே ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியை இந்த சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை கொன்று முற்றிலுமாக அழித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். ரஷ்யாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கோலா என்னும் இடத்தில் பூமியினுடைய மையப்பகுதி வரை துளையிடும் ஒரு ஆராய்ச்சியை 1970 தொடங்கினர். ஊரல் மாஷ் என்ற ராட்சத துளையிடும் இயந்திரத்தை கொண்டு 1989 முடிவில் பூமியின் மீது சுமார் 40,230 அடி வரை துளையிட்டனர். 1993 49,000 அடி ஆழம் வரை துளையிடவும் திட்டமிட்டனர். இருப்பினும் ஆழம் அதிகரிக்க வெப்பநிலை சுமார் 180 டிகிரி செல்சியஸை தாண்டியதால் இதற்கு மேல் துளையிட்டால் துளையிடும் செயல்படாமல் போய்விடும் என்பதால் 1992 இந்த ஆராய்ச்சியை கைவிட்டனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 40,230 அடி வரை தோண்டப்பட்ட இந்த துளையே உலகின் மிக ஆழமான துளையாகும். இருப்பினும் அதற்கு மேல் துளையிடப்பட்டிருந்தால் பூமியின் நில அடுக்குகளில் அதிர்வுகள் ஏற்பட்டு அதனால் உலகமே அழிந்துவிடும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.